ஓகே, இப்போ நம்ம சாம்பார் வச்சிடலாம். இது வந்து குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார். ஸோ கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து கேரட்டு, பூசணிக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் காய், உருளைக்கிழங்கு, எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே பாருங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து சில்லி பவுடர் போட்டுடலாம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி. ஸோ சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன் போடும், அதான் அளவு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ நீங்கள் வந்து இந்த பொடி இல்லைனா சாம்பார் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்காவது இந்த பொடியில் உள்ள பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட போகிறோம். பாருங்கள், நம்மளோட பொடி எல்லாம் போட்டு நல்லா அது பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறேன். ஸோ புளி தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல்லுமே போகணும். ஸோ நம்மளோட புளி எல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்கள், சூப்பராக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஊற்றிடலாம். இது வந்து துவரம் பருப்பு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ சாம்பார் வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா சாம்பார் வந்து இருக்க இருக்க கெட்டி ஆகும். இப்போ நீங்கள் இதில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க, வேணா வந்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். நான் உப்பே போடல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி கீரை மட்டும் போட போகிறேன், போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட மணக்க மணக்க சூப்பரான சாம்பார் ரெடி.